தினம்தோறும் எம்முடைய யூடியூப் சேனலினூடாக நுண்ணறிவு கணித வினாக்கள் வழங்கப்பட்டு கொண்டுள்ளன அதை தினமும் பார்ப்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்றொரு முக்கியமான வினாவை பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றின் கீழ் நாலு ஒன்றின் கீழ் நாலு சமன் பெரிது சிறிது ஆகிய குறியீடுகள் காண இடைவெளிக்கு வர வேண்டிய பொருத்தமான குறியீடு என்ன குறியீடு வரும் சமன் ஒன்றின் கீழ் நாலு ஒன்றின் கீழ் எப்படி இருக்கும் ஒன்றின் கீழ் ஒன்றின் கீழ் அனைவரும் கற்பிப்பாங்க ஒன்றின் ஒன்றின் கீழ் கீழ் சமன் ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் அல்லாதவர்களும் ஒன்றின் கீழ் நாலு சமன் ஒன்றின் கீழ் நாலு இதுதான் பரீட்சைக்குரிய சரியான விட ஆனா ஆசிரியர்கள் மேலதிகமாக மாணவர்களுக்கு ஒரு விடயத்தை கூறுவாங்க அது என்னண்டா அனைவருக்கும் கற்பிப்பதற்கு பாட அறிவு போதும் அனைவரும் கற்பிப்பதற்கு பாட அறிவு இருந்தால் போதும் ஆனால் கற்றல் பயிற்சி ஒன்று இருக்குது கற்பிப்பதற்கான பயிற்சி ஒன்று இருக்குது அது ஆசிரியர்களிடம் மட்டும்தான் காணப்படுது அந்த பயிற்சி என்னெண்டா இந்த வினாவை பாருங்கள் ஒன்ற சமன் ஒன்றின் தான் ஆனா இது சமன் இல்ல ஒரு விவாதம் ஒன்று இருக்கி மேலதிகமாக ஆசிரியர்கள் அதை மாணவர்களுக்கு கூறுவாங்க ஏன்ற ஒருத்தர் பீண்ட ஒருத்தர் நீங்க போறீங்க ஏட வீட்டுக்கு அங்க ஒரு கேக் நாலா வெட்டி சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு பகுதி தாராங்க நீங்க இல்ல ஒரு பகுதியை சாப்பிடுறீங்க ஏட வீட்டுக்கு போறீங்க ஒரு கேக் நாலா சமனாக வெட்டப்பட்டு ஒரு பகுதியை உங்களுக்கு தாராங்க நீங்க சாப்பிடுறீங்க அடுத்து பீன்ற வீட்டுக்கு போறீங்க அங்கேயும் ஒரு கேக் வெட்டப்பட்டு நாளில் ஒரு பகுதி உங்களுக்கு தாராங்க நாளில் ஒரு பகுதி தாராங்க அதை சாப்பிட்றீங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட சொல்றீங்க ஏன்ற வீட்டில் நாளில் ஒரு பங்கு கேக் சாப்பிட்டேன் பீன்ற வீட்டில் நாளில் ஒரு பங்கு கேக் சாப்பிட்டேன் அப்போ வீட்டில் இருக்கிறார்கள் முடிவு பண்ணுவாங்க பின்னா ஏ பீன்ற வீட்டில் நீங்கள் அளவான கேக் சாப்பிட்டீங்க ஆனா உண்மையிலேயே அது சம அளவா இல்ல விட பி வீட்ல கேட்டாலும் கூட இதுதான் அன்றாட வாழ்க்கையுடன் இத ஆசிரியர்கள் மேலதிகமா சொல்லுங்க அதாவது ஒன்றின் கீழ் நாலு ஒன்றின் கீழ் நாலு என்று இலக்கத்துக்கு தான் சமன் அன்றாட வாழ்க்கையில இந்த பின்னத்தை ஒப்பிடும் போது இது சமனா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் இந்த எண்ணக்கருவத்தான் ஆசிரியர்கள் சொல்லுவார் அதற்குத்தான் ஆசிரியர் என்ற ஒரு பதவி இருக்கு பயிற்சியும் இருக்கு இந்த வினா தொடர்பா அன்றாட வாழ்க்கையுடன் அதாவது கற்பித்தல் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளை இலகுவாக தீர்ப்பதற்கு கற்பிப்பார்கள்